திரு நவநீத், இங்கே ஏற்கனவே மணியும் பேசும்போது குறிப்பிட்டார், பொட்டு வச்சா ஒரு மாதிரியான விமர்சனம், பொட்டு எடுத்துட்டா ஒரு மாதிரியான விமர்சனம், சூழ்ச்சி நடக்கிறது. அதைத்தான் வந்து கடிதத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு. இங்கே விவேகமாக இருக்கிறத விட, யதார்த்தமாக இருக்கிறத விட எச்சரிக்கையோடு களமாடுவது இன்னும் அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுந்த சொல்வதற்கான தேவை அதனால தான் எழுந்தது அப்படிங்கிறாங்க. இல்லை, டெஃபினட்டாக அவர் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கும் போது ஒரு விமர்சனங்கள் வரதான் போகிறது, அதை எதிர்கொள்ள வேண்டும், அதுக்கு வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ ஃபண்டமெண்டல் பாயிண்ட்டே இப்போ அவர் சார் சொல்றாரு. இப்போ நீங்கள் மாநாடு நடத்த போறீங்க, 27 நீங்கள் நடத்த போறீங்க. இப்போ எந்த அடிப்படையில் யார் வருவாங்க சொல்லுங்க. இப்போ இப்போ சமீபத்தில் திமுக சாரி விசிக ஒரு மாநாடு நடத்துறாங்க, மது ஒழிப்பு மாநாடு. ஒவ்வொருத்தரும் ஒரு தீம் வச்சிருக்காங்க, நீங்க எதுவுமே இன்னும் பிரகடனப்படுத்தலை. அப்ப இதுவும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் சந்திப்பு தான், ரசிகர்கள் சந்திப்பு தான். ஏன்னா நீங்க நீங்க வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ரசிகர்கள் தான் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் வரதான் போறாங்க. இல்ல, நான் முடிச்சிருக்கேன். எல்லாரையும் ரசிகர்கள் எப்படி சொல்லுவீங்க? முடிச்சிட்டோம், தவறுங்க. எல்லாருமே கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரும் ரசிகர்கள் அப்படின்னா, மாற்று கட்சியில இருந்து நம்ம கட்சியில இணைஞ்சிருக்காங்க, போராட்ட களத்தில் வீரியமாக போராடியவர்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க, அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் கட்சியில இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் ரசிகர்கள். அதெல்லாம் தெரியலங்க, டிரான்ஸ்பரண்டா இல்ல. இது வரைக்கும் ஒருத்தருக்கு அந்த ஒரு மாநாடுக்கு பங்கேற்ற வேணும் அப்படின்னா வந்து என்ன தீம்ல என்ன பேச போறாரு, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதுதான் மாநாட்டுல சொல்ல. அப்ப நீங்க எப்படி இந்த மாநாடே கொள்கைகளை பிரகடனப்படுத்துவதற்கும் ஆகிய எங்களுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு சொல்றதுக்கும் தான் இந்த மாநாடு சொல்றாங்க. நீங்க மெனுவே இல்ல, மெனு கொடுத்தாதான் என்னால அந்த ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா இல்லன்றது தெரியும். தொண்டர்களாக அவர் சொல்லக்கூடிய வெறும் ஃபேன் மட்டும் கிடையாது. கட்சியில நிறைய மாற்று கட்சியில இருந்து வந்து இணைந்திருக்கிறவர்கள் அதுல கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த மாநாட்டுக்கு வந்தாதான் தாவேக்கவனுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை பிரகடனம் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, நம்ம எதை ஃபாலோ பண்ண போறோம், எதை நோக்கி நம்முடைய அரசியல் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் மாநாட்டுலதான் சொல்ல போறோம். அதுதான் சார், எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அண்ணாயிசம் அண்ணாவை முன்னிறுத்தி தான் அந்த கட்சியை நடத்துறாரு. சரி, சோ அதெல்லாம் ரொம்ப பின்னாடி சொன்னாரு. இல்ல ரொம்ப சரி, ஓகே ஓகே ஃபைன். பட் சரி சார், சீனியர் அதனால அப்படி. பட் என்ன சொல்ல வரோம், ஒரு 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 நிலைப்பாடு இருக்கிறது எனக்கு. இப்போ இவர் சார் இப்ப ரெண்டு விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு வந்து சிஏ எதிர்ப்பா இருந்தாலும் யார கேள்வி கேட்கணுமோ அதை கேள்வி கேட்டாங்கன்றது. இன்னொரு பக்கம் வந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு வந்து யார கேள்வி கேட்கணுமோ கேள்வி கேட்டான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இது ரெண்டுமே இருக்கிற கட்சிகள் இங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்க என்ன புதுசா என்ன பண்ணிருக்கீங்க? அதிமுக திமுக கேக்குறத நீங்க பண்றீங்க, திமுக பாஜகவை கேக்குறது அதிமுக பாஜக கேக்குறது நீங்க பண்றீங்க. இப்ப நீங்க என்ன புதுசா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? இருக்கிற கட்சிகள் பண்றதானே நீங்க பண்ணிருக்கீங்க. இதுக்கு நடுவில் டிஃபரெண்டா நீங்க என்ன பண்ணுங்க? இன்னும் இங்க முழுமை பெறாத மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமா பூர்த்தி பண்ணணும், அதை அரசியல் ரீதியாகவும் பண்ணணும், சட்டப்பூர்வமாகவும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனல் எனக்குள்ள கணந்துகிட்டே இருக்கிறது. அது ஒரு லட்சிய கனல் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் கடந்த பிப்ரவரியிலிருந்து இதுவரைக்குமாக பல அறிக்கைகள் வந்திருக்கிறது. நிறைய விஷயத்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆரம்பிச்சு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, நிறைய விஷயத்த பேசியிருக்கிறாங்க. சமத்துவம், சமூக நீதினு பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு வடிவம் கிடைக்கல? இதுதான் உங்களுடைய உங்களுடைய இதுல ஒரு சொல்லப்படா வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடியவங்க அவருக்கு வந்து பதில் சொல்லுவாங்க, அது ஒரு ஒரு குறைந்த நம்பரா தான் இருக்க போறது. பட் நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களோட இருக்கிற ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஸ் தான் ரீபோஸ்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து லைக் பண்றாங்க, இது பண்றாங்க. புதுசா என்ன, எப்படி நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சு நிறுத்திட்டு வருவீங்க, அவராவது ஒரு ரெண்டு மூணு தடவை சந்தித்து என்ன இருக்கு, எங்களோட நிலைப்பாடு என்னன்றதை முதல்ல சொல்றாரு. இதெல்லாம் கட்சியோட கோட்பாடு, நீங்க வந்து இந்த மாதிரி இதுல இருக்கீங்கன்னா, அமைப்பில் இருக்கீங்கன்னா என்னோட கட்சியில சேரக்கூடாது, மெம்பர்ஷிப்புக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து மையம் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, கடைசியில வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அது வரக்கூடிய ராஜ்யசபா சீட்ல அவர் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டார். அட்லீஸ்ட் அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு கோட்பாடு இருந்தது. ஏன்னா ஒரு செட் ஆப், ஏன்னா கமலஹாசன் என்ற நபர்ல, ரஜினிகாந்த் என்ற நபர்ல,
சென்ட்ரல் நியூட்ரலா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நபர்கள் மேல விமர்சனம் இருக்கோ அந்த மாதிரி இன்னும் விஜய் இப்பதான் என்ட்ரி லெவல் அப்படிங்கிற லெவல்ல இருக்காரு. நீங்க இப்பவே விமர்சிச்சுட்டு அவரை வந்து ஏன் வராரு அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டா அப்ப ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஏதுவான சூழல் இல்லையா? அதத்தான் அவங்க சூழ்ச்சி அப்படின்ற அந்த அந்த டேக் லைனுக்குள்ள அதத்தான் கொண்டு வராங்க. சார் நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, எல்லாருமே ஆரம்பிக்கணும். பட் என்ன சொல்றேன், நீங்க யூனிக்கா என்ன பண்றீங்கன்றது மக்களுக்கே இன்னும் புரியல. அந்த கோட் மக்களுக்கு புரியலன்னு சொல்லாதீங்க, அவருக்கு புரியலன்னு சொல்ல சொல்லுங்க. மக்கள் தனியே தனிநபரா வேண்டாம், மக்களை பலவீனப்படுத்துறாங்க அவரு. மக்களுக்கு புரியலன்னா அப்ப மக்களுக்கு எதுவும் தெரியாம இருக்கறங்களா? எங்க கட்சிகள் பல லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் எப்படி கட்சில வந்து சேர்றாங்க? சார் டேட்டா எங்க இருக்கு? எங்க இருக்கு டேட்டா? இருக்குங்க, மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் அதான் சொல்றேன், எனக்கு அது உறுதியா சொல்ல போறாங்க. அது தெரியாத சமூக நீதி தான் எங்களுடைய சித்தாந்தம், சமத்துவம் தான் எங்களுடைய சித்தாந்தம், ஜனநாயகம் தான் எங்களுடைய சித்தாந்தம். அது தெரியும். மத நல்லிணக்கம் அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளையே அல்லது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளையே கேட்கணும்னா அதற்கு விஜய் தனியா எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இங்க தத்துவங்கள் வந்து புதுசாலாம் வேணாங்க, இருக்கிற தத்துவத்தை பாதுகாக்க அந்த தத்துவம் சமூக நீதி இருக்கா, 100% சமத்துவம் இருக்கா, 100% ஜனநாயகம் இருக்கா, அதை 100% கொடுப்பதற்கு ஒரு மாற்று தலைவராக எங்கள் தளபதி வராரு, அதையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப நீங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கீங்களா, சமத்துவத்துக்கு எதிராக இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. முதல் கட்ட பார்வை முடிச்சுட்டு இது வந்து ஐயனா சார் சொல்ற மாதிரி அவர் என்ன பிரகடனப்படுத்த போறாரு அதை நோக்கி தான் நம்ம பேச முடியும். பட் இப்ப இருக்கிற யூகத்தின் அடிப்படையில் வெறும் அறிக்கையால வந்து நம்ம வந்து ஒன்னு கன்க்ளூஷன் வர முடியாது. பட் இப்போ as of today இன்னைக்கு இன்னைக்கு வந்து பல நடிகர்களோட படம் வருகிறது, கரெக்டா இல்லையா? ஒரு பேச்சு எடுத்துங்க, இன்னைக்கு அவருடைய திரைப்படம் கூட வந்துரு. இந்த திரைப்படத்தை பார்க்காத பல சாமானியர்கள் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து இவருடைய கருத்தை ஏற்கனும்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும்ல, கண்டென்ட் இருக்கணும்ல, அதுதான் நான் கேட்கறேன். நீங்க வந்து திரையுலகத்துல இருந்து வரீங்க, இந்த இவருடைய திரை இதை பார்க்காதவங்க, திரைப்படத்தை பார்க்காதவங்க இன்னும் பல பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை நீங்க கொடுக்கணும்ல. அவங்க வந்து ஒரு நடுநிலைவாதிகளா இருப்பாங்க, இருக்கிற கழகங்கள்லாம் வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு இருக்கேன். அப்ப நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க? அதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் இருக்கு. சரி, சுருக்கமா பதில் சொல்லிருங்க அந்த கேள்வி. அப்படியான ஒரு கேள்வி, புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. நான் திரு ரகுவுடைய கருத்து நாங்க திரும்பவும் சொல்லிட்டேங்க, ஒரு மாற்று சக்தியா அவர் வராருங்க. தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சரா வரணும், அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் உள்ள வேற்றுமைகளை கலைந்து சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியலை முன்னெடுக்கணும் நம்ம சொல்றோம். சமத்துவம்னா எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்ன்ற ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான். அந்த தத்துவத்தை வந்து இவங்க தான் பேசணும், இவங்க தான் பேசணும்னு யாருக்கும் பத்திரம்லாம் எழுதி கொடுக்கல. தந்தை பெரியார் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர், அண்ணா அவர்கள் எல்லாருக்குமான தலைவர், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர், இவர்கள் எல்லாம் மக்களுக்காக தான் உழைத்தார்கள். உடனே நம்ம வந்து பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டோம்னா இவங்க வந்து திமுகவினுடைய பி டீம்னு சொல்றது, அண்ணா அவர்களை மேற்கோள் காமிச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு செயல்பட்டா என்னங்க நீங்க திமுக தலைவரை சொல்றீங்க அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல, அது தப்புன்றேன். எல்லாருமே மக்களுக்காக உழைத்திருக்கிறார்கள், மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள், அவர்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமையோடு எங்க தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டிருக்காங்க. அவருக்கு எங்களுடைய மெசேஜ் புரியல, தெரியல. அதனால எங்களுடைய உறுதிமொழியை பதிவு சொல்லுங்க. ஒரு சின்ன கோரிக்கை, பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு சின்ன பக்க அறிக்கைகள் எங்க தலைவர் அவர்கள் வெளியிட்டாங்க, அந்த அறிக்கையை திரும்ப ஒரு முறை சார் அடுத்த சுற்றுல பேசலாம். ஒரு சின்ன கிரிக்கெட் தான். இப்ப நீங்க சொல்ற நீங்க சமத்துவ கோட்பாடு நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னா நான் ஒரு வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா தெரியல. இப்ப அவர் அடுத்து இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்க, சாரி இன்னைக்கு படத்துக்கு ஒரு அடுத்த படத்துக்கு போட்டிருக்காரு. அப்ப என்ன சொல்ற, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி சம்பளம் கொடுப்பாரா? அது தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்க. நடிகர் தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க.